வணக்கம். ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் நேயர்களே, இப்பொழுது நாம் இணைந்திருப்பது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட் BS6 பற்றி அறிந்து கொள்ள இணைந்திருக்கின்றோம். இந்திய சந்தையில் முதன் முறையாக 125 சிசி என்ஜின் பெற்ற ஹோண்டா ஆக்டிவா மாடலானது விற்பனைக்கு கிடைத்து வருகின்ற நிலையில், அடுத்ததாக BS6 ரக மாடலில் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட் மாடலானது விற்பனைக்கு வெளியாக உள்ளது. இந்த மாடலானது முந்தைய மாடலை விட கூடுதலான சிசி கொண்ட என்ஜின் பெற்றிருந்தாலும் பவரானது குறைக்கப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை தற்பொழுது காணலாம். இந்தியாவின் இருசக்கர வாகன சந்தையில் முதல் முறையாக BS6 ரக சான்றிதழை பெற்ற ஹீரோ நிறுவனத்தின் ஸ்ப்ளெண்டர் மாடல் விற்பனைக்கு தாமதமாக அறிமுகமாக உள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இந்நிறுவனம் இந்த சான்றிதழை பெற்றுவிட்டது. ஆனாலும் இந்நிறுவனம் தற்பொழுது வரை BS6 ரக ஸ்ப்ளெண்டர் மாடலை விற்பனைக்கு கொண்டு வரவில்லை. தற்பொழுது முதன்முறையாக RTO பதிவிற்காக இந்த டாக்குமெண்ட் ஆனது லீக் ஆகியுள்ளது. லீக் ஆகியுள்ள டாக்குமெண்ட் வாயிலாக இந்நிறுவனத்தின் புதிய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட் மாடலானது அதிகபட்சமாக 9 HP பவரை மட்டுமே வெளிப்படுத்தும் என தெரிய வருகின்றது. முன்பாக பொருத்தப்பட்டுள்ள இன்ஜினானது அதிகபட்சமாக 9.3 HP பவரை வெளிப்படுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆண்டின் இறுதிக்குள் விற்பனைக்கு வரவுள்ள ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஸ்மார்ட் மாடலின் BS6 ரக மாடலானது முந்தைய மாடலை விட கூடுதலான ஸ்டைலிங் மாற்றங்களை பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்பொழுது வெளிவந்துள்ள டாக்குமெண்ட்டின் மூலம் இந்த இன்ஜின் ஆனது மேம்படுத்தப்பட்ட இன்ஜினாகவும், அதே சமயத்தில் சிசி ஆனது அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்பாக 109.15 சிசி இன்ஜின் ஆனது பொருத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது வெளிவந்துள்ள முக்கிய விவரங்களின் வாயிலாக இந்த பைக்கில் இனி 113.2 சிசி இன்ஜின் ஆனது பொருத்தப்பட உள்ளது. இந்த பைக்கின் சிசி ஆனது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலும் இந்த பைக்கின் பவர் ஆனது குறைக்கப்பட்டுள்ளது. முன்பாக 109 சிசி என்ஜின் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த என்ஜின் ஆனது 9.3 HP பவரை வழங்கி வந்தது. ஆனால் தற்பொழுது வரவுள்ள புதிய என்ஜின் ஆனது அதிகபட்சமாக 9 HP பவரை மட்டுமே வழங்கும் என தெரிய வந்துள்ளது. BS6 ரக மாடலாக வரவுள்ள ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட் மாடலில் FI என்ஜின் ஆனது பொருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே FI என்ஜின் பொருத்தப்பட்டால் மட்டுமே மாசின் அளவை கட்டுப்படுத்த முடியும். எனவே இதற்காக இந்த பைக்கிலும் FI என்ஜின் ஆனது பொருத்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த பைக்கின் விலையானது கணிசமாக 10-15% வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தற்பொழுது விற்பனையில் உள்ள BS4 மாடலை விட விற்பனைக்கு வர உள்ள BS6 மாடலானது 25 mm வரை கூடுதலான வீல் பேஸ், மற்றும் 33 mm வரை கூடுதலான நீளம், மற்றும் 55 mm வரை கூடுதலான உயரத்தை பெற்றிருக்கும் என தெரிய வந்துள்ளது. எனவே இந்த பைக்கின் வீல் பேஸ் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தாராளமான இடவசதியானது தற்பொழுது மேலும் அதிகரிக்க உள்ளது. அதாக இந்த பைக்கில் முக்கிய விபரமாக வெளியானதில் ட்ரம் மற்றும் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் ஆனது இடம்பெற உள்ளது. அதாவது முன்புறத்தில் மட்டும் டிஸ்க் பிரேக் கொண்ட மாடல் மற்றும் 2 டயர்களிலும் ட்ரம் பிரேக் கொண்ட மாடல் என 2 விதமான வேரியண்ட்களில் இந்த பைக் மாடலானது கிடைக்க உள்ளது. மற்றபடி தற்பொழுது வரை இந்த பைக்கின் மற்ற விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் விற்பனைக்கு வருகின்ற தேதி குறித்தும் எந்த உறுதியான தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த பைக்கின் விற்பனையானது இந்த ஆண்டின் இறுதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்பொழுது விற்பனையில் உள்ள BS4 ரக ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட் மாடலானது ஆரம்ப விலை ₹57,000 தொடங்குகின்றது. BS6 ரக மாடலாக விற்பனைக்கு வரும்பொழுது இந்த பைக்கின் விலையானது ₹64,000 தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவே ஆன்ரோடு விலையானது இந்த பைக்கிற்கு ₹75,000 முதல் ₹78,000 சென்னை ஆன்ரோடு விலையானது நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடக பக்கம் மற்றும் ஆட்டோமொபைல் தமிழன்.com.